அப்பண்டிக்ஸ் வலிக்குது, அப்பண்டிக்ஸ் வியாதின்னு சொல்கிறாங்களே குடல் வால், இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வலிச்சுதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரே சொல்யூஷன் ஆப்ரேஷன் பண்ணுறது தான்னு சொல்லுவாங்க, சொல்லி கூட்டிகிட்டு போய் வெட்டி எடுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கங்க. அப்பண்டிக்ஸ் வலிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு முதல்ல சொல்கிறேன். அப்பண்டிக்ஸுடைய வேலை என்னென்னா, குடலில் உள்ள மலத்தில் உள்ள சத்து பொருள்களை உரியிறது வேலைங்க. அது மலம் இல்லை, வெளியே வந்தால் தான் மலம், உடம்புல இருக்கிற வரைக்கும் உணவு தான். வாயில் போகும்போது உணவு, இங்கே போது எப்படி மலமாகும், அது சத்து உறிஞ்சு 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 போகுது. கடைசியாக அந்த உணவை வெளியே மலமாக தள்ளுவதற்கு முன்பாக சத்து பொருளை உரியிறது அப்பண்டிக்ஸோட வேலை. இன்னொன்று, அந்த குடலில் இருக்கிற கழிவுகள் இருக்கும் பொழுது அங்கே கிருமி பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா, அதையெல்லாம் கொலை செய்கிறது வேலை, ஹெல்பர் கில்லர் சப்ரஸரை போட்டு கொலை செய்கிறது வேலை. மூணாவது, உடம்பின் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற இடது வலதை கண்ட்ரோல் பண்ணுறது வேறு. இப்போது படிக்கல் நடக்கும் பொழுது ஏன் நடக்கிறோம், வலது இடத பேலன்ஸ் பண்ணி நடக்கிறோம், கம்மி மேல் நடக்கிறாங்க பேலன்ஸ். அப்போ இந்த பேலன்ஸுக்குன்னு ஒரு சத்து வேணுமா, அது இருக்கிறது அந்த அப்பண்டிக்ஸுங்க. இந்த மூணு வேலையை பண்ணிகிட்ருக்கா, இது நமக்கு தெரிஞ்சது, இறைவன் எவ்வளோ வேலை கொடுத்துருப்பார். இந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அப்பண்டிக்ஸ் என்ற உறுப்பு எந்த வேலையும் செய்யலையாமா, அது தேவையே இல்லையாமா, அனாவசியமாக இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. இப்படி யாராவது சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், அப்போ அவங்க இறைவனை முட்டாள்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தமா இல்லையா. ஒரு உறுப்பு உடம்புல தேவையில்லைன்னு சொன்னால் இறைவன் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பண்ணிட்டார்னு அர்த்தமா, அது எதுக்குன்னு இவங்களுக்கு தெரில, இல்லை தெரிஞ்சதை மறைச்சிட்டாங்க, புரிஞ்சுக்கங்க. அப்பண்டிக்ஸை வெட்டி எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா, சத்து பொருள் உரியாது, குடலில் கிருமிகள் சாகாது, ரெண்டாவது பேலன்ஸ் கிடைக்காது. நீங்கள் யாராவது அப்பண்டிக்ஸு ஆப்ரேஷன் பண்ணவங்கள அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், படிக்கிட்டு ஏறும்பொழுது விழுந்துருவோமோன்னு பயத்தோடு ஏறுவாங்க, மலையெல்லாம் ஏறும்பொழுது பயமாகவே இருக்கும், அந்த விழுந்துரும், ஏன்னா அந்த அப்பண்டிக்ஸ் இல்லை, ரைட் லெஃப்ட் மேனேஜ் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இனிமேல் யாராவதுக்கு அப்பண்டிக்ஸ் வலிச்சுதுன்னா என்ன தெரியும் பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சுருவாங்க ஐசியூவில், வெளியே வந்து சொல்லுவாங்க அப்பண்டிக்ஸ் வெடிக்க போகுது, ஹாஃப் அன் அவர் டைம், 75,000 ரூபா ஃபீஸ், வேணுன்னா பாடி வாங்கிட்டு போகிறீங்களா, ஆளை வாங்கிட்டு போகிறீங்களா, இப்படியே சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் இருந்து அவ்வளோதான், அது இன்சூரன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்குது, பட் என் உறுப்பு வேணுமே எனக்கு. ஸோ இனிமேல் அப்பண்டிக்ஸ் வலிச்சுதுன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அப்பண்டிக்ஸ் ஏன் வலிக்குது, குடலில் குப்பை அதிகமாயிருச்சு, இதாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க. நமது குடலில் குப்பை அதிகமாயிருச்சுன்னு அப்பண்டிக்ஸ் கத்துது, என்ன பண்ணணும், உடனே இனிமா கொடுக்கலாம், பேதி சாப்பிட்லாம், முதல்ல சாப்பிட்றத நிறுத்தலாம், தண்ணி மட்டும் குடிச்சிட்ருக்கலாம் இந்த குப்பையெல்லாம் வெளியே போகிற வரைக்கும். ஆக மொத்தம் குடலை உடனடியாக ஏதாவது ஒரு வைத்தியம் செஞ்சு சுத்தப்படுத்துறது தான் அப்பண்டிக்ஸை குணப்படுத்துகிற வேலையை தவிர தயவுசெய்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். ஆச்சரியமாக இருக்கும், ஆரம்பத்தில் பயமாக தான் இருக்கும், இன்றைக்கி நம்ம நல்ல நாட்டு மருத்துவர் நல்ல அக்குபஞ்ச டாக்டராக பக்கத்தில் கூட வச்சுக்கிட்டு அவங்க டச் எல்லாம் பண்ணி ஏதாவது மருந்தில்லாத வைத்தியத்தை கூட வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு அந்த குடலை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும். ரெஸ்ட் எடுக்கணுங்க, இங்கே பாருங்கள், எந்த வியாதி வந்தாலும் கடைசியாக செய்ய வேண்டியது ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருங்க, சரியாக போகும். இந்த விபாசனாக்கு ஏன் தெரியுமா போங்கன்னு சொல்கிறேன், அங்கே போனால் மனசு மட்டும் குணமாகாதுங்க, உடம்பெல்லாம் குணமாகும். நீங்கள் என்னைக்காவது 10 நாள் சும்மா உட்காந்துருப்பீங்களா, இல்லை இல்லை, அங்கே போய் சும்மா உட்காந்தனா உடம்பு நல்லா, அது சாப்பாடு வேறு கொடுத்துருவாங்க 3 நேரம், சும்மா உட்காந்தனா உடம்பு என்ன பண்ணும், குணப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் பார்க்கும். இந்த விபாசனாங்கிறது மனசுக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் வியாதி குணப்படுத்துறது. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் குணமாகுங்க. எங்கள் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது ஒன்று தாங்க, யோசிச்சு பாருங்கள், 8 மணி நேரம் பேசுகிறேன், லைட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க, பிரேக் 1.5 மணி நேரம் விட்றேன், அந்த 1.5 மணி நேரத்தில் என்ன பேசிட்டு போயிடுறீங்க. ஸோ பிரேக்கே இல்லை, நைட் ட்ராவல் பண்ணுறோம் வரோம் போகிறோம், நான் என்ன பண்ண தெரியுமா, உண்மையிலே சொல்கிறேங்க, நான்லாம் பெரிய பயிற்சியெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன், நான் எந்த பயிற்சியும் சீரியஸாக பண்ணுறதே கிடையாது, சும்மா இருப்பா அவ்வளோதான், சும்மா 1.5 மணி நேரம் இருந்தால் ரெக்கவர் ஆயிடுது, எனக்கு சும்மா இருக்க தெரியுங்க. இப்போது நேற்று மத்தியானம்
ஒரு 1 ஹவர் பிரேக் விட்டேன். இங்கே உட்காந்து எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தேவைப்பட்டுச்சு. கார் எடுத்தேன், ரொம்ப இல்லை 4 தெரிய தள்ளி போனேன், ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு, நிறுத்தினேன், எல்லா கதவையும் திறந்தேன், சீட்டு அப்படி போட்டேன், சும்மா இருந்தேன், 1/2 மணி நேரம் வந்தேன். அவ்வளோதான், சும்மா இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் ஆரோக்கியமாக மட்டும்தான் இருப்போம். ஒருவேளை எந்த டெக்னிக்குமே தெரியலையா, சும்மா இருங்க, சும்மா இருக்கிறது மட்டும் கற்றுக்குங்க, எல்லாமே புரியுங்க, உடம்பும் ஆரோக்கியமாகும், மனசும் நிம்மதியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனை வராது, நீங்கள் சும்மா இருக்கிறதுனால நமக்கும் எதுவும் வராது.